ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரித்து, விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து, விந்தணுவினுடைய தரத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற இரண்டு மூலிகையையும் பறித்து நீங்கள் இந்த முறையில் செய்து சாப்பிட்டீங்கன்னா, வாரம் இரண்டு முறை விகிதம் ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே உங்களுடைய ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விந்தணுவின் தரத்தையும் அதிகரிக்கக்கூடியது. சரி, இப்போது இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இதற்காக நாம் முதல்ல எடுத்திருக்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி மூலிகையினுடைய இலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து அடங்கியுள்ளது. நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தை தரக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விந்தணுவினுடைய தரத்தையும் அதிகரிக்கக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை. இந்த குப்பை மேனி இலை பார்த்தீங்கன்னா குப்பை போல இருக்கக்கூடிய மேனியையும் பளபளப்பாக்கக்கூடியது. இந்த குப்பை மேனி நம்மளுடைய ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். அதோட நம்மளுடைய விந்தணு உற்பத்திக்கும் இது பெரிதும் உதவுகிறது. இதையும் நல்லா அலசி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்க, குப்பை மேனி இலையும் கரிசலாங்கண்ணி இலையையும் நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க. இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த நெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு தேக பலத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் மற்றும் முகம் மினுமினுப்பாகவும் வைக்க இந்த நெய் பெரிதும் உதவுகிறது. இந்த நெய் சூடாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இந்த நெய்யிலேயே கொஞ்ச நேரம் வறுத்து விடுங்க. இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை சீராக்கக்கூடியது. நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளையும் நல்ல செயல்பாடோடு வைக்க இந்த சீரகம் பெரிதும் உதவுகிறது. இந்த சீரகத்தை இப்போ கொஞ்ச நேரம் வறுத்தாச்சு. அதுக்கு பிறகு அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூலிகை சாறையும் இதோட ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதிச்சு வரணும். இந்த இரண்டு மூலிகை சாறும் நெய்யில் வறுத்த இந்த சீரகம் அனைத்தும் சேர்ந்து நன்றாக கொதித்து வரும் பொழுது நல்ல ஒரு நறுமணத்தோடும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய விந்தணுவின் தரத்தையும் அதிகரிக்கக்கூடியது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு முக்கிய காரணம் ஆண் தான். அந்த ஆணுக்கு தேவையான சக்தியை இது தருகிறது. சரி, இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து நல்லா வடிகட்டி சுவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் குடிங்க. இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சாப்பிடணும். இப்படி இரவு நேரங்களில் வாரம் 2 முறை விகிதம் ஒரு 2 மாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விந்தணுவின் தரத்தை அதிகரித்து விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் உற்பத்தி செய்யும். ஆண்களுடைய ஆண்மையை அதிகரித்து ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுவதுமாக சரி செய்ய இந்த மருத்துவம் பெரிதும் உதவும். அதனால் நோயுள்ளவர்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகிறேன்.